அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் மஃபிரத்தே மக்காம் ஒநூரேஜாம் வதீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல் அலா முஹம்மத் வஆலா அலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. اللهم احب لنا ايمانا واستقامه وعفوا وعافيه. اللهم ارزقنا علم التوحيد وعمل الاخلاص وحسن الخاتمه. اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه واذن ترسيه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه واذن ترسيه ومداد كلماته. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق லியுலுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி வரவு கரிகள் முஷ்ரிகூன். சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அந்த அல்லாஹ் தன்னை கொண்டு காயிம் தாயிம் ஹையுல் கையும் ஆகிய முழு அதிகாரங்களை கொண்டும் உள்ளவன். அவனை அஞ்சி வழிபடும்படி நம் அனைவருக்கும் அச்சம் ஊட்டி எச்சரிக்கை செய்வதவனாக தொடங்குகிறேன். என் உயிர் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தும் துஆவும் நமக்கு கிடைத்திட நாம் அவைகளை நழுவ விடாமல் இருக்க மாணவியின் சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனையும் முழுக்க பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பிள்ளை குட்டி பேரம்பேத்தி அனைவருக்கும் நல் ஹிதாயத்தை கொடுத்து ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய முழு சமூக மக்களாக நம்முடைய வாரிசுக்களை அல்லாஹ் ஆக்குவதுடன் முழு சமூகத்திற்கும் ஹிதாயத்தை தந்தருள்வானாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த தீனை அவன் எவ்வாறு ஹையுல் கையுமாக இருக்கின்றானோ அதுபோன்று இந்த மார்க்கத்தை ஹயாத்தாக பசுமையாக ஹையுல் கையுமாக நிலை நிறுத்தாட்டியிருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் யாரும் கிஞ்சிற்றும் ஒரு டாட் குறை காண முடியாத மகா தத்துவமிக்க மகத்துவமிக்க பேருளியான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் இயற்கையாகவே அல்லாஹ் நம்மை வைத்திருக்கின்றான். நமக்கு எந்த சிந்திப்பும் சிந்தனையும் தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மை நிலையாக வைத்து நம்முடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் நாம் நம்முடைய செல்வ குழந்தைகள் அனைத்தையும் இந்த தீனில் நூறானைத்துடையதாக அல்லாஹ் இலங்க செய்திருக்கின்றான். நாம் அவனை நினைவு ஊறுவதற்கு பகரமாக அவனுக்கு வழிபடுவதற்கு பகரமாக தாந்தோன்றித்தனமான வாழ்வுகளை இன்றைக்கு நாம் பின்பற்றி அகால நிலைகளை இன்றைக்கு நாம் சிந்தித்து வருகின்றோம்.
அல்லாஹ் நமக்கு பொறுப்படுத்திருக்கான். அல் முத்தஆல், அல் வலி. அல் ஜப்பார், அல் கஹார், அர் ரஹீம், அல் கஃபூர், கஃபூருர் ரஹீம், அர் ராசிக், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முசவ்விர். எல்லா துறையிலேயும் அவனுடைய இஸ்மு தாத்தின் அமைப்பில் 99 அஸ்மாஹுல் உஸ்னாவின் அந்த இஸ்முகளின் அடிப்படையின் கீழ் எல்லா துறையிலேயுமே அல்லாஹ் ஒவ்வொன்றாக 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 நமக்கு வாழ்த்து அளித்திருக்கின்றான். ஒன்றை மாத்திரம் தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டான். அதற்கு எவனாலும் அர்த்தம் வைக்க முடியாது. அல்லாஹ், அல்லாஹ், அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்பதற்கு எவனாலும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹு ஹாதி, அல்லாஹு மாஹின், அல்லாஹு நூருன், அல்லாஹு ராசிகுன், அல்லாஹு ஜப்பாருன், அப்படி வேண்டாம் சேர்த்து சொல்லலாம். தாத்தை இஸ்மோடு இணைத்து சொன்னால் அந்த இஸ்முக்கு அர்த்தம் உண்டு. தாத்தை மாத்திரம் அவன் உபயோகிப்பானேயானால் அல்லாஹ், அதற்கு அர்த்தத்தை எவனாலும் சொல்ல முடியாது. அப்போ ஒன்றை அறியாதவன் தன்னை வழங்கக்கூடிய தலைவனை எப்படி அவன் அறிந்திருக்க வேண்டும் என்பதை இந்த 99 இஸ்மு நாமங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அந்த இஸ்முகளிலே மகத்துவமிக்க இஸ்மகத்தான் அல்லாஹ் நமக்கு சுற்றி காண்பிக்கின்றான். هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الله يا الله الرحمن يا الله الرحيم يا الله الملك يا الله القدوس يا الله السلام يا الله المؤمن يا الله المهيمن يا الله العزيز يا الله الجبار يا الله المتكبر يا الله الخالق يا الله البارئ يا الله المصور يا الله الغفار يا الله القهار يا الله الوهاب يا الله الرازق يا الله الفاتح يا الله العليم يا الله القابض يا الله الباسط يا الله الخافض يا الله الرافع يا الله المعز يا الله المذل يا الله السميع يا الله البصير يا الله الحكم يا الله العدل يا الله اللطيف يا الله الخبير يا الله الحليم يا الله المقيت يا الله الغفور يا الله الشكور يا الله العلي يا الله الكبير يا الله الحفيظ يا الله العظيم يا الله الحسيب يا الله الجليل يا الله الكريم يا الله الرقيب يا الله المجيب يا الله الواسع يا الله الحكيم يا الله الودود يا الله المجيد يا الله الباعث يا الله الشهيد يا الله الحق يا الله الوكيل يا الله القوي يا الله المتين يا الله الوالي يا الله الولي يا الله الحميد يا الله الموسي يا الله المبدي يا الله المعيد يا الله المحيي يا الله المميت يا الله الحي يا الله القيوم يا الله الواجد يا الله الماجد يا الله الواحد يا الله
அல் அஹதியா அல்லா, அஸ் ஸமதியா அல்லா, அல் காதிரியா அல்லா, அல் முக்தத்திரியா அல்லா, அல் முகத்திமியா அல்லா, அல் முஅஃஹிரியா அல்லா, அல் அவ்வலியா அல்லா, அல் ஆஹிரியா அல்லா, அல்லாஹிரியா அல்லா, அல் பாத்தினியா அல்லா, அல் வாலியா அல்லா, அல் முதஆலியா அல்லா, அல் பர்ரியா அல்லா, அத்தவாபுயா அல்லா, அல் முன்தகிமியா அல்லா, அல் அஃபூயா அல்லா, அர் ரவுஃபியா அல்லா, மாலிகில் முல்க் யா அல்லா, துல் ஜலாலி வல் இக்ரோம் யா அல்லா, அல் முக்சித்தியா அல்லா, அல் ஜாமியா அல்லா, அல் கனியா அல்லா, அல் மா அல் முகுனியா அல்லா, அல் மானியா அல்லா, அல்லாரியா அல்லா, அந்நாஃபியா அல்லா, அந்நூரியா அல்லா, அல்ஹாதியா அல்லா, அல் பதியா அல்லா, அல் பாக்கியா அல்லா, அல் வாரிசியா அல்லா, அஸ் ரஷீதியா அல்லா, அஸ் சபூரியா அல்லா, ஜல்ல ஜலாலஹு வ அம்மன வாலஹு யா அல்லா. இந்த அல்லாஹினுடைய 99 இஸ்மு நாமங்களை நமது உடலிலே அல்லாஹ் மிளிரச் செய்திருக்கின்றான். மிளிரச் செய்தோடு மட்டுமல்லாமல் நாம் வழி கெட்டுவிடாமல், கெடுத்து விடாமல், வழி தவறி விடாமல் இருப்பதற்காக பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம், என் உயிர் தாஹா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை நபிமார்களையும் வேதங்களையும் வேத கிரந்தங்களையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்தான். வேத கிரந்தத்தை கொடுத்து விட்டு சொன்னான், ஃபல்லாஹு கைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அல்லாஹ் பாதுகாவலனில் மிகச் சிறந்தவன், அல்லாஹ் போதுமானவன் என்று இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எந்த நபிக்கும் எந்த உம்மத்துக்கும் சொல்லல. என் உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் இந்த 99 சிறப்பு மிக்க அஸ்மாக்களை, அல்லாஹ்வுடைய பெயரை அழைக்கும்படி நமக்கு அனுமதி கொடுத்து நம்மை மிக சால சிறந்த உம்மத்துக்களாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்றால், அந்த அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய நிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கூறிவிட்டு முழு உலகமும் சேர்ந்து இந்த மார்க்கத்தை ஒரு குறை காண முயற்சித்தால் ஒன்றும் முண்ட முடியாது, பிண்டங்களாக மாறிவிடும். அல்லாஹ் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யுரீதுன அன் யுத்ஃபியூ நூரல்லாஹ் பி அஃவாஹிஹிம், அவர்களுடைய அற்ப வாயிகளால் அல்லாஹுடைய பேரொளியாகிய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அணைத்துவிட, நீக்கிவிட பார்க்கின்றனர். வயபல்லாஹு இல்லா யுத்திம்மன் உரஹு, அல்லாஹ் இந்த மார்க்கத்தை சம்பூர்ணமாக ஆக்கி அந்த சம்பூர்ணத்தை பாதுகாத்து அந்த சம்பூர்ணத்தை விட்டு நீங்காமல் அல்லாஹ் இருக்கான். இஸ்லாத்தை குறகான வருவான், ஒன்று அவன் ஹிதாயத் இருந்தால் தெளிஞ்சிருவான், இல்லண்டா வீழ்ந்து கரிஞ்சிருவான். பல்வேறான சம்பங்களை இந்த இஸ்லாம் சுமந்திருக்கின்றது. வலவு கரிகள் காஃபிரூன், இறை நிராகரிப்பவர்கள் காஃபிர்கள் வெறுத்த போதும், இந்த மார்க்கத்தை அழித்து விடலாம் என்று நினைத்த போதும், குர்ஆனுடைய சில பிரதிகளை எரித்து விடலாம் என்று நினைத்த போதும், இந்த மார்க்கத்தை ஒருவனாலும் எந்த கயவனாலும் ஒரு டாட் குறை காண முடியாது. மாறாக குறை பார்க்க ஆரம்பித்தானேயானால் அவன் மெண்டலாக கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவான். இப்போ திடீர்னு சில நாடுகளில் ஷைத்தான் தன்னை பிரபலியமாக ஆக்க முயற்சித்தது போன்று குர்ஆனுடைய பிரதியை நாங்கள் கிழிக்கிறோன்றான், சில பேர் காலுக்கடியில் வச்சு மீறிக்கிறோன்றான், சில பேர் உமிழ்வான் எச்சிகளை.
இதெல்லாம் அவர்களுக்கு மேல் நடக்குகின்ற அதாபு தண்டனையை தவிர அந்த ஹர்ஃபுக்களின் மீது, குர்ஆனுடைய ஆயாத்துக்களின் மீது, நுக்தாக்களின் மீது, ஜேர் ஜபர்களின் மீது ஒரு சிறிய டாட் அவனால் வைக்க முடியாது. மா கதுருல்லாஹ் ஹக்க கதிரிஹி, அவன் நிர்ணயத்தில் அந்த அல்லாஹ் இந்த இஸ்லாமி இஸ்லாத்தினுடைய அனுஷ்டானங்களை, அந்த கலாமை, குர்ஆனை, வேத கிரந்தத்தை எப்படி நாடினானோ, அவன் படைத்தானோ அதுபோன்றே தான் இருக்கும். அதைத்தான் சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வ இன்னா நஸ்ஸல்ன ஸிக்ர வ இன்னா லஹாஃபிளூன். எல்லா பேரும் இதில் ஃபெயிலியர் ஆயிட்டான். ஆற்றல் மிக்கவனும் ஆண்டிகளும் சரி, உலகத்தில் பல்வேறானவர்கள் ஆட்சி புரிந்திருக்கின்றார்கள், 10 ஆண்டு 15 ஆண்டு, அதிலே அதிகமானோர்கள் அரக்கர்களாக ஆட்சி புரிந்து மக்களை கொடூரமாக செலுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 24 ஆயிரத்தி 2024 ஒரு 700 அறைகள் கொண்ட மிக பிரமாண்டமான இல்லத்தை, பங்களான்னு சொல்கிறான், அது கபரை விட மோசமானது. கபராவது மூமினுக்கு விட்டு கொடுக்கும், அது விட்டு கொடுக்காது பங்களா. புருணை சுல்தான் கட்டினான் இவன் பறக்கிறதுக்கு. இன்னைக்கு இளைஞன் சவுதியில் தன்னை மன்னனாக அபகரித்து பிடுங்கி பிரகடனப்படுத்தியவன், தங்க கப்பல், பிளேன், அவர்கள் வீட்டில் ஏறக்க படி, இதெல்லாம் வைத்து சிற்றூரில் ஒரு அரசனாக அவன் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால், ஃபிரௌன், ஹாமான், ஷத்தாது, கார்வுனை விட கொடியமானவர்கள் இந்த புருணே சுல்தானும் சவுதியினுடைய அந்த எச்சி அரசனும். நம்ம சமூக மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு இஸ்லாமியனும் இஸ்லாமியர்களும் ஏழைகள் நிறைந்த ஒரு கூடமாக இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் ஆக்கப்பட்டிருக்காங்க. உணவில்லை, வாழ்க்கையின் தடங்களிலே அவர்கள் வாழ்க்கையை தேடி அடைய முடியவில்லை. படிப்புகள், உலகத்துடைய வசதிகள், ஓரளவிற்கு அவர்களுக்கு வாழ்வாதாரங்கள் இல்லை. இப்படி இருக்க தனக்குத்தான் எல்லா பொருளையும் தக்க வைத்து கொண்டானே, ஆனால் அவன் ஜகாத்தை அவனுக்கு எப்படி கணக்கிட்டு கொடுப்பான், இந்த பொருள் எப்படி அவன் சம்பாதிச்சான், பரம்பரை பொருள் அவங்க அப்பையும் விட்டு சொத்து இல்லை, அவன் சொத்தும் ஆளுகின்ற சொத்துக்கள் எல்லாம் அவன் உயிர் இருக்கும் வரை சாப்பிட்டுக்கலாம், வாரிசுக்கு கூட கொடுக்க முடியாது. இதெல்லாம் பைத்துல் மால், இஸ்லாத்தின் சொத்து. அப்போ அந்த பைத்துல் மால் என்று இன்றைக்கி ஊருதோறும் வச்சுருக்காங்க, சிறுசா சிறுசா ஏதோ அவங்களால முடிஞ்சது செய்கிறாங்க. ஆனால் இந்த பிணந்தின்னி கழுகுகளாகிய திருட்டு முதலைகளெல்லாம் மிக பிரமாண்டமான பொருளை தனக்குள் தக்க வைத்து கொண்டு ஒரு ஊருக்கு, ஒரு அரசாங்கத்திற்கு, தனக்கு தேவைகளை உபயோகிப்பதற்கு இவங்க அப்பையும் சம்பாதித்த பொருள் அல்ல இது அனைத்துமே. ஒருவன் சம்பாதிக்கிறான்டா, அதில் 3 பகுதி இருக்கு. ஒரு பகுதி அல்லாவுக்கு, ஒரு பகுதி மார்க்கத்துக்கு ஏழை எளியோருக்கு, ஒரு பகுதி தன் குடும்பத்துக்கு. இந்த 3/2 பகுதியை அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செலவு செஞ்சு உன்னை தான் குடும்பத்துக்கு தான் வச்சுக்கணும். தற்பெருமிக்க அகம்பாவத்திற்கோ, குடை வள்ளல் என்று சொல்வதற்கோ அவர் வாரி வாரி வழங்குகிறார் என்று ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டு இஸ்லாமியர்கள் கைவிடப்படுவதற்கோ சொல்லும் நிலை அல்ல. இதுபோன்றுதான் வக்கும். ஒரு இடத்துக்கு ஏன் குழப்பம் வருது, அங்கு சரியாக நீதம் இல்லையானால். இவன் போகிறான், தலைவனாக போகிறான், செயலாளராக போகிறான், வக்கு போரோட ஆஃபீஸருன்னு போகிறான், எல்லாம் முள்ளம்மாரிகளாக இருக்குங்க, திருட்டு முதலை முள்ளம்பன்றிகளாக. என்ன காரணம், அந்த வக்குவுடைய சொத்தின் மூல சட்டங்கள் இமாம்கள் சொல்வது கிடையாது சரியா. அது யார் உபயோகிக்கணும், வக்குப்புடைய சொத்து எதுக்கு,
ஏன் சேமித்து வைக்கணும், அதை யாருக்காக கொடுக்கணும், கொடுத்தா வளர்ச்சி அடையும், சேமித்தால் வீழ்ச்சி அடையும். இது சமூக மக்களுக்கு தெரியாமல் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ பெரிய குழப்பம் இந்திய கவர்மெண்ட்டில் வந்திருக்குன்னு சொன்னால் அதற்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பல்ல, அதை திருட்டு முதலிகளாக இருந்து திருடி திண்டவர்கள் தான் பொறுப்பு. என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு ஊரை எடுத்துக்கொண்டாலும் வக்ஃப் சொத்து நிறைஞ்சிருக்கு. இதில் ஏன் நீ கணக்கு காட்ட பயப்படுற? அரசாங்கம் கேட்டால் உண்மையாக ஏழைகளுக்கு கணக்கு காமி, அந்த ஏழை உதவுனவங்களை தூக்கி காமி அவங்கள்ட்ட. அப்போ இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்று தான் அன்று முதல் இன்று வரை நும்ருதை போன்று, ஹாமானை போன்று, காரூனை போன்று, ஷத்தாதை போன்று, அபுஜகிலை போன்று இன்னைக்கு முஸ்லீமுடைய வேடத்தில் எல்லா துறையிலேயுமே பசுத்தோல் போர்த்திய பசும்பொன்னாக சித்தரித்து உள்ளுக்குள் அழுகிய துர்நாற்றமிக்க திருட்டுத்தனத்தை வைத்து இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இஸ்லாத்தை யாரும் வீணாக்கி விட முடியாது. வக்குஃப் வக்குஃப் தான், இன்றல்ல இன்று என்றதாவது. ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெரும்பெரும் ஆலிமிகள் வக்குஃபோட உலமாக்கள்கிட்ட ஒப்படைன்னு போராடினாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், தெரியாத சமாச்சாரம் இல்லை. ஒரு உறுப்பினராக கூட உலமாக்கள் அங்கே சேர்க்கப்படுவது கிடையாது. எந்த துறையிலையும் குறைந்தது 3 சட்ட கல்விகள், அதாவது அன்பு, அறம், அமைதி, அரவணைப்புடைய உலமாக்கள் இருக்கணும். அதிகாரிகள் இருக்கக்கூடாது உலமாக்களா. படிச்சிருந்ததுனால நான் உயர்ந்தவன் என்ற கருத்துடையவர்கள் அங்கு வரக்கூடாது, தட்டி எறியப்பட வேண்டும். ஏழை எளியோர்கள் மீது அன்பு அறம், ஒன்றை சொன்னால் 3 நாட்களுக்குள் நிறைவேற்றக்கூடிய அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். உலமாக்களை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள், இவங்க என்ன படிக்கவா போகிறாங்க, யார் சைக்கிள் ஓட்டுறா இன்னைக்கு? ஒரு மிஸ்கின் கூட இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறது கிடையாது. அதுக்கு தகுதி என்ன கொடுத்தா அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள், என்ன கொடுக்க வேண்டும், அவர்களை எப்படி கௌரவிக்க வேண்டும்? அப்பையும் விட்டு சொத்துல தரல, கவர்மெண்ட் இஸ்லாத்திற்கு மானியம் தருவதிலிருந்து தரப்படுகிறது. இது வக்குபோர்டு தரல, ஆனால் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். உலமாக்களுக்கு பிஞ்சினுக்கு போய் நின்று 1000 நொட்டை சொல் கேட்குறான். அப்புறம் பெரும்பெரும் முதலைகளும் பெருச்சாலிகளும் குள்ள நெறிகளும் ஒரு நிரோகத்திற்குள் இருந்தால் அதை சுரண்டி திங்க தான் பார்க்கும். அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கார். வக்குப்போரில் இவர் என்ன நிமித்தி விட்டார்? உலமாக்கள் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டும். சும்மா பயானை செஞ்சுட்டு அவன் அதை செய்கிறான் இதை செய்கிறான்னு போகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. சமூகத்தை நிலைநாட்டு, நமக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் நமக்கு பிறகு சமூகம் அடைய வேண்டும். எத்தனையோ நலிந்த பள்ளிகளில் இமாம்களுக்கு சரியான சம்பளம் இல்லை, கண்ணியம் இல்லை. ஒரு நாள் 2 நாள் லீவில் போயிட்டு வந்தால் அந்த நிர்வாகக்காரன் பிடிச்சி அரட்டுறான். இவருடைய கொட்டங்கள் எல்லாம் அடக்கப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ் இங்கே கேட்குறான், வலவு கரிகில் காஃபிரூன், இறை மறுப்பவர்கள் இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும் என்ற அவர்களுக்குரிய சட்டத்தை கொண்டு வந்தால் ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய சட்டத்தை அவமதித்து அதை தூக்கி எறிய முடியாதுன்ட்டான். அல்லாஹ் ஓ காசு பணமெல்லாம் இஸ்லாத்தில் செல்லாது. ஷரியத்தில் மார்க்கத்தை சொல்கின்ற உலமாக்கள் உயர்ந்தவர்கள், அதிலே பம்மி பம்மி நிர்வாகத்திற்கு அடிமையாக போகக்கூடியவர்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. 1-2 அப்படித்தான் இருக்கும். அவன் சொல்கிறது ரைட்டுன்றோம். 1-2 எகிரி வெட்டு, 1-2 சொல்கிறது இருக்கும். அதுதான் வெற்றிக்குரிய ஒரு வழி. ஆகையால் மார்க்கமானாலும் வாழ்வானாலும் வாழ்வியலானாலும் இஸ்லாமிய சமூகம் என்று சொல்கின்ற பொழுது எல்லா துறையிலையும் அதற்கு தனி மரியாதை ஒன்றை கவர்மெண்ட் வச்சிருக்கு. கீழேயும் சரி மேலேயும் சரி அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது.
ஆனால் ஊழல் நடைபெறுகின்ற பொழுது தட்டி கேட்கும் உரிமை அவர்களுக்கும் உண்டு என்பதை இந்த சமூகம் மறக்கக்கூடாது. அதுக்கு கொடி பிடிச்சிட்டு போகக்கூடாது, நம்ம எதுக்கக்கூடாது. தவறாக அவங்க சுட்டி காமிச்சா ஒத்துக்கங்க, தவறு இல்லையா எடுத்து சொல்லுங்க அமைதியாக. அப்போ இந்த நிலையை நாம் சத்தியத்தில் கடைபிடிப்பது கடமை அல்லவா? அந்த கடமையை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையில் நாம் செலுத்துவது உண்மை அல்லவா? நாம் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ்வதற்குண்டான அவகாசங்களை எடுத்துக்கொள்வதுடன் உலக மக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை அழித்து அமுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் அது பொங்கி எழுந்து அந்த மக்களை ஒன்று ஹிதாயத்திற்கு கொண்டு வரும், அல்லது ஓரம் கட்டி அவர்களை மண்டியிடச் செய்து கண்ணீரிட்டு கதற வைக்கும். அதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தின் அடிப்படையை முதலில் யார் புரிகின்றார்களோ இல்லையோ முஸ்லிம்கள் புரிந்து வாழ வேண்டும், சமூகம் புரிந்து வாழ வேண்டும், ஜமாத்தார்கள் புரிந்தவர்களாக நிர்வாகத்திற்கு வர வேண்டும். ஆட்சி அதிகாரத்தை சாகும் வரைக்கும் முத்தவல்லி முத்தவல்லி காரியதரிசி என்ற பொறுப்பை இருக்கக்கூடாது. 3 வருஷத்துக்கு ஒரு மாத்து கல்தா கொடு, நிர்வாகத்தை மாத்து. என்ன பரம்பரை நிர்வாகம்? 3 வருஷத்திற்கு ஒரு முறை. 3 வருஷம் முடியுது இன்னையோடா, இன்று அசரோடு அவருடைய அந்த பொறுப்பு முடிந்து நாளை அல்லது மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் அறிவித்து வேறு ஒரு புதிய நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்களாக, மாணவியின் மீது பொறுப்புடைய அன்புடையவர்களாக, சமூக மக்களை அரவணைத்து செல்வதில் பொறுப்புடையவர்களாக, ஒரு சபையில் ஒரு முடிவு எடுக்கும்போது தட்டிவிட முடியாதவர்களாக, ஒன்று அனைத்து அரவணைத்து நாம் நரை தக்பீர் அல்லாஹு அக்பர் நூறே ரிசானத் யா ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்ல முனைகின்ற அந்த வெறும் துடிப்பு தீனின் துடிப்பாக மாறினால், உயிரோட்டமாக மாறினால் நம்மை விட சிறந்த சமூகம் இந்த உலகத்தில் யாரும் இருக்காது. ஏனையவர்களைப் போன்று இஸ்லாமிய வாழ்வல்ல. இஸ்லாத்தின் வாழ்வு அறம், அன்பு, அரவணைத்தல். கந்தராய் சென்ற மனிதனை காந்த சக்தியாக ஈமானில் மாற்றுவது. இத்தகைய தன்மையில் நாம் அறிந்து புரிந்து சமூக மக்களை வழிநடத்த அந்த சொத்து நிர்வாகம் அனைத்தும் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் செயல்படுத்தும் ஆட்சி பொறுப்பாளர்களை கொண்டு வருவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை. கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை எடுத்துக்கிட்டாலும் சாகிற வரைக்கும் பரம்பரையாக பரம்பரையாக வரக்கூடாது. ஹிலாஃபத்து கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போச்சு, உமர் இப்னு கத்தாப்ட்ட போச்சு, உஸ்மான கனிட்ட போச்சு, அலி இப்னு அபி தாலிப்ட்ட போச்சு, பிறகு இமாம் அலாயலம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் வரும்போது அந்த பொறுப்பெடுக்க மறுத்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு போச்சு. அங்கே சில கந்தரகோளங்கள் ஏற்பட்டதன் காலமாக இஸ்லாமிய சமூகங்கள் சீரழிக்கப்பட்டது. அதிலிருந்தே ஃபித்னாவுடைய காலங்கள் உற்பத்தியாகிவிட்டது. பிறகு இமாம்கள், முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்கள், அவுலியா அல்லாக்களுடைய ஆட்சி காலங்கள் வந்தது. மெய்நிலை கண்டங்கானி குத்துபுல்லா கிதாபியா கௌசியா மததியா முஹைதீனுடைய அந்த பொற்காலத்திலே தான் மார்க்க அனுகூலங்களை, சரியத்தின் சட்டங்களை, 4 பெரும் மதுகுபுகளின் நிலைகளையெல்லாம் அவர்கள் மக்களுக்கு பரப்பி விட்டு சென்ற நிலை. இன்னைக்கு கவுசி என்று சொன்னால் கால்ரைக்க மானி வீச புடிகள் எல்லாம் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால், வலிமார்களின் பொற்கால ஆட்சிகள், அதிகாரங்கள், அவருடைய உபன்யாசங்கள், மக்களை ஈழ்த்த அல்லாஹ் ரசூலுடைய பாதையிலே சுருகிய விதங்கள், இன்றைக்கு அவர்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் சென்ற பிறகு சலஃபஸ் சாலிஹீன்கள், சித்திக்கீன்கள், சோதாக்கள், அவுலியா அல்லாக்களுடைய அந்த ஆட்சிகளும் உபதேசங்களும் வாழ்வுகளும் மார்க்க அனுகூணங்களும் மக்களுக்கு எடுத்து சொன்ன விதம் 1000 கோடி விதம்.
அவைகளில் பல்லை இழித்து கொண்டு பொருளுக்கும் அரசருக்கும் பொன்னுக்கும் பொன்னின் அபங்களுக்கும் அடிபணியாதவர்கள். இஸ்லாம் யாருக்கும் அடிபணிவதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்ட மார்க்கம், தற்காப்புடைய மார்க்கம். இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம். அந்த இஸ்லாமை உணர்ந்து ஒவ்வொரு முஸ்லீமும் எந்த துறையில் இருந்தாலும் அதை பற்றி டோன்கர், அவர்கள் வாழ்வது இஸ்லாத்தின் ஐக்கியத்தை கையில் பிடித்து கொடியாக நினைத்து வாழ வேண்டும். சத்தியத்தின் கீழ் நிலைத்திருக்க அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும். யா ஹவுஸ், யா மதத், யா முஹைதீன், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்லி நாம் உயர்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.